அனைவருக்கும் வீடு திட்டத்தில் பயங்கர ஊழல் நடந்து கொண்டிருக்கு. மத்திய அரசு எவ்வளவு தராங்க? மத்திய அரசு எங்க 1.5 லட்சம் கொடுக்குறாங்க. 1.5 லட்சத்தை வீடு கட்ட முடியுமா? கட்டி கொடுங்க பாக்கலாம். 1.5 லட்சம் 5 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. அரிசி கொடுத்துட்டு திமுக நானா சோறு போடுறேன்னு சொல்ல கொடுக்குறது பூரா மத்திய அரசு. மத்திய அரசு தன்னுடைய சொந்த பணம் தரல, மாநில அரசுடைய வரி பணம் இருக்கட்டும். அதனால அப்புறம் இனிமே வீடு கட்டி கொடுத்தேன் மோடி கொடுத்தாருன்னு சொல்லாதீங்க, மானியம் கொடுத்தேன்னு சொல்லுங்க. பண்ண முடியாது. கருப்படத்தை மீட்டுட்டீங்களா? கண்டிப்பா. எங்க டிமானிடைசேஷன் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, மறக்க முடியுமா? ஆஹ், உங்களால மறக்க முடியாது. எத்தனை பேர் செத்தாங்க? மழையோ புயலோ சுனாமியோ கொரோனாவோ அத்தனை காலத்திலையும் பத்திரிக்கை தான் கஷ்டப்படுறான். அவனை போயிட்டு கொச்சப்படுத்துறீங்க மனசாட்சி இல்ல. யாரு கொச்சப்படுத்து? 100 ரூபாய் 200 ரூபாய் 1000 ரூபான்றீங்க. அண்ணாவை பார்த்தா எந்த பத்திரிகையாளரும் பணமே வாங்குறது இல்ல. வாங்குறது இல்லைங்க. வாங்குறது இல்லன்ற இல்ல, வாங்குறது இல்ல. அதிமுக ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல் குற்றச்சாட்டுக்காக நீதிமன்றத்தில் இருந்து அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டவங்களை அந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்கீங்க. தண்டனை யாருக்கு கொடுக்கப்பட்டது? கட்சிக்கா நபருக்கா? ஓ, இப்படி ஒரு பிரிச்சு பாப்பீங்களா? நான் உண்மையை குற்றம் எப்ப நடந்தது? ஆட்சி அதிகாரத்திலேயே தனிமையா? இந்த வாட்டி மோடி வந்தாரு, இப்பவே பலூன் பறக்கும், இந்த வாட்டி பறக்கல. அவர்களிடத்துல நடந்திருக்கிற மாற்றத்தை நான் வரவேற்கிறேன். ஒண்ணு இல்ல, பலூன் உள்ள ராக்கெட் விட்டாங்க உள்ள. என்னடா கேட்டு ஸ்டாலினோட பேச்சு சொல்றேன். ஓ, அப்படியா? திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில 150 ரூபாய் வெறும் 50 ரூபாய் தான் மக்கள்கிட்ட போச்சு. 100 ரூபாய் ஆட்ட போட்டாங்க. போட்டாங்க 100 ரூபாய் ஆட்ட போட்டான். மத்திய அரசு 70 ரூபாய் ஆட்ட போட்டுச்சு. 300 மானியத்துல 75 ரூபாய் ஆட்ட போட்டுச்சு. வணக்கம் நேர்களே, நமது சத்தியம் தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பாஜகவின் மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம் முக்தர். திமுக மீது நிறைய ஊழல் இருக்குது, நிறைய குற்றச்சாட்டு இருக்குது, சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவலை ஏற்படுத்தினார் பாஜக தலைவர் அண்ணாமலை குப்பசாமி அவர்கள். அந்த ஆவலை எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் நடந்தது பார்த்தா ஒன்றுமே இல்லை. இல்லை, அதாவது நடந்தது பார்த்தா ஒன்றும் இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் ஒன்றும் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் சொன்னோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். ரெண்டு விஷயம். ஒன்று, இந்த பொங்கல் தொகுப்பில் கொடுத்த அந்த நிறுவனம் அதை பிளாக்லிஸ்ட் இதில் செய்வோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் சொன்னார். ஆனால் இந்த டெண்டரில் அந்த நிறுவனம் பங்கேற்றிருக்குது. அது எப்படி சரியான விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க? ஒன்று, அதைத்தான் கேட்டிருக்கிறார். இரண்டாவது, இந்த டெண்டர் ஆனது உறுதியாக அது ஆவின் நிறுவனத்திற்குத்தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி, ஆனால் அது அப்செட் ப்ரைஸையே அதிகமாக்கி ஆவின் நிறுவனமே அதில் போட்டியிடாத அளவிற்கு பல விஷயங்களை உள்ளே புகுத்தியது. இது ரெண்டு தான் கம்ப்ளைண்ட். அப்போது இதில் ஊழல் இருக்குதா இல்லையா? எப்படி இருக்குது? எப்படி இல்லையா? எப்படி இருக்கு சொல்லுங்க. நீங்க சந்தேகப்படலாம், குற்றம் சுமத்தலாம், இப்படி இருக்கோ அப்படியே யூகிக்கலாம். நாங்க சொல்லுங்க, இதெல்லாம் ஊழலா? ஒரு முதலமைச்சர் இனி அந்த நிறுவனம் பங்கேற்க முடியாதபடி செய்வோம் என்று சொல்லி 2 மாதங்கள் கூட ஆகவில்லை. சரி, அப்புறம் அந்த நிறுவனம் எப்படி பங்கேற்றது? அது ஒன்று. இரண்டாவது, ஜி ஸ்கொயர். ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொருத்தரும் வீடு கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் ஒரு வருஷம் காத்திருந்து பர்மிஷன் கொடுக்காது இருக்கிறாங்க. அனுமதி மறுக்கப்படுகிறது. சரி, அதில் தாமதப்படுது. ஜி ஸ்கொயரில் எப்படி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸுக்கு 10 நாளில் கொடுக்குறாங்க? ஜி ஸ்கொயரில் யார் அங்கே யார் இருக்கிறாங்க? அந்த ராமஜெயம் என்பவர் யார்? இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும் பொழுது இதற்கும் திமுகவிற்கும் உறுதியாக தொடர்பு இருக்கிறது என்பதை ஆதாரபூர்வமாக. கட்சிக்காரங்க எந்த நிறுவனத்திலும் இருக்கக்கூடாது உங்களுக்கு? நம்ம அப்படி சொல்லலை. அப்புறம் கட்சிக்காரங்களுக்கு மட்டும் 10 நாளில் நீங்கள் எப்படி அனுமதி கொடுக்குறீங்க? எங்கே கொடுத்தாங்க ப்ரூஃப்? எவிடன்ஸ் எங்கே கொடுங்க? ப்ரூஃப்லாம் தெளிவாக கொடுத்துருக்குறோமே. அவ்வளோ எவிடன்ஸ்னா கோர்ட்டுக்கு போங்க சார். நீதிமன்றத்தில் கண்டிப்பாக போவோம். எப்போ போவோம்? போகிறது தானே தயக்கம். முக்தர் சொல்கிற மாதிரிலாம் கோர்ட்டு வேலை செய்யாது. முக்தர் சொல்கிற மாதிரியெல்லாம் நாங்களும் வேலை செய்ய மாட்டோம். அதான் முன்னெல்லாம் எப்படின்னா ஊழல் நடந்த பிறகு ஐயோ ஊழல் நடந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, ஊழல் நடக்கிறது நடக்க போகிறது அப்படின்னு எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார். பயப்படுகிறார்கள், அச்சப்படுகிறார்கள். உண்மையாக சொல்ல போனால் அண்ணாமலை உடைய பேச்சுக்கு என்ன திமுகக்காரங்க யாரும் முக்கியத்துவம் தருதில்ல. பரவாயில்ல, அண்ணாமலை படித்த ஒரு விஷயம் தெரிஞ்சவர் இருக்கு, அவர்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, வெளியே வெளியிட போறாருன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் பார்த்தாங்க. கடைசியில் பார்த்தா அது ஒன்றுமே இல்லை. பேபே எல்லாம் இதில் தான் ஊழல் செய்யலை. இங்கே வந்து அனைவருக்கும் வீடு திட்டத்தில் பயங்கர ஊழல் நடந்து கொண்டிருக்குது. மத்திய அரசு எவ்வளோ தராங்க? மத்திய அரசு இங்கே 1.5 லட்சம் கொடுக்குறாங்க. எத்தனை ஸ்கொயர் ஃபீட் நான் வீடு? 400 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருக்கட்டும், அவ்வளோதான். நான் 400 ஸ்கொயர் ஃபீட் எடுத்தால் வாங்கணும், இல்லை 400 ஸ்கொயர் ஃபீட் எடுத்தால் என்னோடய 4 பசங்க நானும் மனைவி எல்லாம் ஒரு அந்த இடத்துல தான் வாழணும். அதாவது சார், எனக்கு எவ்வளோ வேணுமோ நான் கட்டிக்கிறேன். நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டு நீங்கள் நான் கடை வாங்கி மேலே போட்டு கட்டிக்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட பணம் இருக்குதுன்னு அர்த்தம். ஓ, 400 ஸ்கொயர் ஃபீட் மேலே கட்ட பணம் இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக வீடு இல்லாதவனுக்கு தாங்க அது. 1.5 லட்சத்தில் வீடு கட்ட முடியுமா? கட்டி கொடுங்க பார்க்கலாம். 1.5 லட்சம் 5 கிலோ அரிசி கொடுக்குறாங்க ரேஷன் கார்டில், கரெக்டா? கரெக்டா இல்லையா? சரி, அதோட நீங்கள் வாழ்ந்துருங்க வாழ்க்கைய.
நீங்க உங்க வீட்டுல வேற எதுவும் எண்ணெய் பருப்பு மளிகை சாமான் எதுவும் வாங்குறது இல்லையா? 5 கிலோ அரிசி கொடுத்துட்டு திமுக நான் தான் சோறு போடுறேன்னு சொல்ல, ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு 1.5 லட்சம் மானியம் கொடுத்துட்டு வீடு கட்டி தரேன்றீங்க. கட்ட முடியாது வீடு, திமுக போட முடியும். திமுக எல்லாம் அரிசி எல்லாம் கொடுக்கல, ரேஷன் கடையில கொடுக்கறது பூரா மத்திய அரசு. அது முதல்ல அதை தெரிஞ்சீங்க. மத்திய அரசு எல்லாம் தன்னுடைய சொந்த பணம் தரல, மாநில அரசு வரி பணம் தான் தராங்க. இருக்கட்டும், அதனால அப்புறம் இப்ப நீங்க திமுக திமுக கொடுக்குதுன்றீங்க. நீங்க திமுக எதுவும் செய்யலன்னு சொன்னதும் திமுக புரியுதுங்களா? பிரச்சனை முடிச்சுக்கலாம். மோடியுடைய திட்டத்துல 1.5 லட்சத்துல ஒரு மனுஷன் கடகால கட்டி வீடு கட்ட முடியும். வீடு கட்ட முடியும், எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கல பாக்கலாம். நம்ம வேற எக்ஸ்ட்ரா தரேன் உங்களுக்கு. வீடு கட்டி கொடுத்தா என் வேலை? இனிமே வீடு கட்டி கொடுத்த மோடி கொடுத்தாருன்னு சொல்லாதீங்க, மானியம் கொடுத்தா சொல்லுங்க. உங்களது பேர் வந்து விதண்டாவாதம். இந்த விதண்டாவாதத்தை நீங்க இதோட விடுங்க. தயவுசு சொல்ற 1.5 லட்சத்துல வீடு கட்ட முடியாது, ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம், மேஸ்திரிக்கு கூலி தர முடியாது, சிமெண்ட் வாங்க முடியாது, கடகால் போட முடியாது, வீடு முழுமையா கட்டவே முடியாது 1.5 லட்சத்துல. ஆனா 1.5 லட்சத்துல வீடு கட்டுறோம்னு சொல்றீங்க. தயவுசு 1.5 லட்சத்தை விட்டுருங்க, டபுளா ஆக்கி ஒரு 5 லட்சமா கொடுங்க. அவங்க வீடு ஆமாங்க, ஏன் 10 லட்சமா கொடுப்போம்? நாளைக்கு 10 லட்சம் கேட்பீங்க, கொடுங்க. நாங்க ஒன்னும் ஏற்கனவே 15 லட்சம் தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டீங்க. யார் சொன்னது 15 லட்சம் கொடுங்க? ஏன் பிரதமர் மோடி தான் சொன்னாங்க. எனக்கு ஆதாரம் கொடுங்க. என்ன ஆதாரம் வேணும்? ஆதாரம் கொடுங்க. எங்க சொன்னாரு சொல்லுங்க. எங்க சொன்னாரு, எப்ப சொன்னாரு, என்ன? 2014 தேர்தலுக்கு முன்பு. எங்க சொன்னாரு? கூட்டத்தில் சொன்னாரு. எந்த கூட்டத்தில் சொன்னாரு? பிரச்சார கூட்டத்தில் சொன்னாரு. என்னன்னு சொன்னாரு? 15 லட்சம் தரேன்னு சொன்னாரு. இல்ல என்ன, எப்படி சொன்னாரு சொல்லுங்க? எப்படி சொன்னாரு? 15 லட்சம் தரேன்னு சொன்னாரு. கருப்பு பணத்தை மீட்டெடுத்து 15 லட்சம் எல்லாருடைய அக்கௌண்ட்லேயே போடுவேன்னு அப்படி சொன்னாரா? சொன்னார். சரி, அப்படி ஒருவேளை அப்படி சொல்லாத, இந்த கருப்பு பணத்தை மீட்டு வந்தால் ஒவ்வொரு ஒரு நபர் அக்கௌண்ட்லேயும் 15 லட்சம் ரூபாய் போடும் அளவிற்கு கருப்பு பணத்தை சேமித்து வைத்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தா நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி விவாதமே நடத்த மாட்டேன்னு ஒத்துப்பீங்களா? நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் சொன்ன விஷயத்தை மோடி சொல்லியிருந்தா நான் அரசியல் விட்டு விலகிறேன். பாருங்க, வார்த்தை ஜாலத்தில் மக்களை ஏமாத்துவாங்க. ஒரு வார்த்தை ஜாலம் இது. அதான் இப்போ வார்த்தை ஜாலம் பண்ணுறது நீங்க தான். இந்த மாதிரி பொய் சொல்லி பொய் சொல்லியே மீடியாவில் தமிழ்நாட்டில் உங்களை மாதிரியான நபர்கள் பொய் சொல்லி எவ்வளவு நாள் ஏமாத்த போறீங்க ஜனங்களை? நான் பொய் சொல்றேன்னு வச்சுங்க. மத்திய இணையமைச்சர் 2019 தேர்தல் சொல்றாரு, மோடி 15 லட்சம் தரேன்னு சொன்னது உண்மைதான். சொன்னது நான் பேர் சொல்றேன். யாருங்க? நான் சொல்றேன். ராம்தாஸ் அத்வாலா, மத்திய பாஜக அரசின் சமூக நலத்துறை இணையமைச்சராக இருக்கக்கூடியவர். 2014 மோடி சொன்னார் அந்த பணத்தை. 2019 சொல்கிறாரு, நாங்கள் வந்து இந்த 15 லட்சத்தை வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம். ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் முதல்ல பிஜேபிக்காரர் கிடையாது, இந்திய குடியரசு. ஒன்று, ரெண்டாவது அவர் சொல்லியிருந்தாலும் ராம்தாஸ் அத்வாலா சொல்லியா? அவர் அப்படி சொல்லலைங்க. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் மோடினீங்க என்ன, அப்புறம் மோடி சொன்னாரு, மக்களை ஏமாத்தினாரு. நீங்க மோடி வந்து வார்த்தை ஜாலத்துல தப்பிச்சிட்டாரு. நீங்க நரேந்திர மோடி ரொம்ப தந்திரமா பயன்படுத்தினாரு வார்த்தை. நீங்க நரேந்திர தந்திரமா பயன்படுத்தினாரு. எப்படி மக்களை ஏமாத்த முடியும்னு, இந்த துணிக்கடையில் என்ன பண்ணுவாங்க, 50% டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க, மக்கள் ஓடி போவாங்க. என்னடா அது 50% டிஸ்கவுண்ட்னு? விக்ரம பைத்தியக்காரனா? 50% டிஸ்கவுண்ட் தருதுக்கு அவன் நஷ்டத்தில் விற்பான், விற்க மாட்டான். என்ன பண்ணுவான், அது ரேட்டை ஏற்றிட்டு இருப்பான், டிஸ்கவுண்ட் கொடுப்பான். அதே மாதிரி தான் மோடியும் பண்ணார். பிரச்சாரத்தை சொன்னார், கருப்பு பணத்தை மீட்டெடுப்பேன், மீட்டெடுத்து உங்கள் அக்கௌண்ட்டில் 15 லட்சம் போடக்கூடிய அளவுக்கு பணம் இருக்குது, நான் போடுவேன் அப்படின்னாரு. எப்படி நீங்க மக்களுக்கு எப்படி புரிய வைப்பீங்க எவ்வளவு கருப்பு பணம் இருக்குதுன்னு? மக்களுக்கு புரிய வச்சிங்களா? சரி, கருப்பு பணத்தை மீட்டுட்டீங்களா? கண்டிப்பா. எங்க கருப்பு பணத்தை எப்படி மீட்டுன்னு உங்களுக்கு சொல்லணுமா? ஆமா, கண்டிப்பா சொல்ல. நல்லா கொஞ்சம் அமைதியா பொறுமையா டென்ஷனாக இருக்குது. இன்னைக்கு டிமானிட்டைசேஷன் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, மறக்க முடியுமா? ஆ, உங்களால மறக்க முடியாது. எத்தனை பேர் நீங்க எத்தனை பேர் அங்க சாவடிச்சுதான் சொன்னீங்க? எத்தனை பேர் நடத்துறீங்க? இல்ல இல்ல, உங்களுக்கு வந்து நரேந்திர மோடி மீது வெறுப்பு இருக்கலாம், எனக்கு அதை பத்தி ஒன்றும் இல்லை. அது உங்களுடைய நரேந்திர மோடி உங்க கூட தான் சொந்த மாதிரி பேசுறீங்க. இல்லையே, இந்த நாட்டுக்கு சொந்தம் கட்சி தலைவராக உட்கார்ந்து வாங்குங்க. பிரதமர் எல்லாருக்கும் சொந்தம். ஒரு பிரதமரை எப்படியெல்லாம் இழிவுபடுத்த கூடாதோ அப்படியெல்லாம் இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள் நீங்க. அரசியல் வந்தா எல்லாம் நடக்கதாங்க செய்யும், தெரிஞ்சுதாங்க. அரசியல் பத்திரிகையாளரா நீங்க போறீங்களா? அனைவருக்கும் வங்கி கணக்கு மானியம் போடுறீங்க? நான் மானியத்துக்காக அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க, போட்டீங்களா? பயப்படாதீங்க, நான் கேக்குறதுக்கு பதில். பணம் இருக்குதா?
அப்படின்னீங்களே 2 லட்சம் கோடி இன்னைக்கு அந்த கணக்குகள்ல சேமிப்பு இருக்குது. அப்பா இல்லையா தெரியாதா? நான் என் பணத்தை அக்கௌண்ட்ல போடுவேனா? நான் 4 முறை தான் பேங்க்ல இருந்து எடுக்கணுமா? அதுக்கு மேல எடுக்கூடாதா? எடுத்தா அதுக்கு பணம் பிடிப்பீங்களா? மாசம் மாசம் பணம் பிடிப்பீங்களா? வருஷம் வருஷம் பணம் பிடிப்பீங்களா? என் பணத்தை எப்படி கொள்ளடிக்கணும்? வங்கி கரண்ட் தான் கத்துக்கணும். ஒரு மண்ணும் தெரியாதுன்னு நீங்க திசை திருப்புறீங்க. நான் சொல்றது புரிஞ்சு நான் திசை திருப்பேன். நான் மறுபடியும் சொன்ன வார்த்தை, ஒரு மண்ணும் தெரியாம தன்னுடைய பணத்தை என்ன பண்றான்? ஒரு பானையிலையும் செட்டிலையும் வைக்கிறான். நீங்க நைட் என்ன சொல்றீங்க? டிமானிசேஷன் சொல்றீங்க. கடைசியில் சொல்றீங்க அந்த பணம் செல்லாதுன்றீங்க. தூக்குப்பட்டு தரக்கல போட்டு சாவறான். ஒரு நாள் டீடைல் வாங்க நம்ம பேசுவோம். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டத்தில் குறிப்பா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் 150 ரூபாய் வெறும் 50 ரூபாய் தான் மக்கள்கிட்ட போச்சு. 100 ரூபாய் உங்க பாஷையில சொல்லணும்னா ஆட்ட போட்டாங்க. போட்டாங்க 100 ரூபாய் ஆட்ட போட்டான். மத்திய அரசு எவ்வளவு ரூபாய் ஆட்ட போட்டுச்சு சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சிலிண்டர் மானியத்தில் 75 ரூபாய் ஆட்ட போட்டுச்சு. எங்க ஆட்சி வரும்போது எத்தனை பேர் தெரியுமா கேஸ் வச்சிருந்தாங்க? உங்களை மாதிரி வசதியானவங்க ஒரு 11 கோடி பேர் வச்சிருந்தாங்க. ஆனா இந்த ஆட்சியில இன்னைக்கு இன்னும் 11 கோடி பேருக்கு, இப்ப மொத்தம் 22 கோடி பேர் இந்த நாட்டில் கேஸ் இணைப்பு வச்சிருக்க. யார் தெரியுமா அவங்களாம்? அந்த இதுல விறகு கட்டையிலையும் கறி அடுப்புலையும் சமையல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இலவச இணைப்பை கொடுத்துருக்கிறோம். அப்போ அதே மாதிரி இல்லை, இது நீங்க பாராட்டுறேன். அதே போல இந்த கொரோனா காலகட்டத்தில் அந்த 11 கோடி பேருக்கும் இலவசமா 6 மாசம் சிலிண்டர் கொடுத்தது யாரு? மத்திய அரசு தான். மானியம் எவ்வளவு தெரியுமா? இதுவரையிலும் இந்த காங்கிரஸ் அரசு இருந்ததை விட அதிக அளவு மானியம் இந்த அரசாங்கம். உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு 200 ரூபாய்க்கு மானியம் வந்துகிறது. இப்படி சொல்லணும்னா, நான் 800 ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு அது 1000 ரூபாய். 800 ரூபாய் இல்ல சார், 2014 சிலிண்டர் ரேட் ஏறும். 2014 சிலிண்டர் ரேட் நான் சொல்றேன். நான் 800 ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்கிட்டு இருந்தேன். நான் அதை சொல்றேன் உங்களுக்கு. இப்போ 1000 ரூபாய் ஆயிடுச்சு, 200 ரூபாய் அதிகமா இருக்கும். இல்ல 500 ரூபாய் வாங்கிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், வயிறு எடுத்து 400 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்குள்ள சார், இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு சிலிண்டர் சார், அப்படியே டபுளுங்க. தவறா சொல்றீங்க. அன்னைக்கு மானியம் அல்லாத சிலிண்டர் விலை 1200 ரூபாய் 2014 மார்ச்ல. ₹1000 சிலிண்டர் பத்தி பேசுறேன். மனசாட்சியோட பேசுங்க. நான் ரொம்ப மனசாட்சியோட பேசுறேன். அப்ப 2014 என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் இன்னைக்கும் ஓடுது சிலிண்டர். உங்களுக்கு என்ன கோவம்னா, எனக்கு கீழே இருக்கிறவங்க என்னை விட ஏழைக்கு இது போய் சேரக்கூடாது, கறி அடுப்புல வந்து சாகணும்ன்றீங்க. கூலி தொழிலாளிக்கு 1000 ரூபாய், நடுத்தர வர்க்கத்திற்கும் 1000 ரூபாய், மேல்மட்டக்காரனுக்கு 1000 ரூபாய் சிலிண்டர்னா? இதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட கேஸ் சிலிண்டர் கிடையாது சார். வேணாலும் சிலிண்டர் 400 ரூபாய் 500 ரூபாய் சிலிண்டர் கட்சியில் இருக்கு, 1000 ரூபாய் சிலிண்டர் இப்படி. உங்களுக்கு என்ன சார், ஒரு கூலி தொழிலாளி 1000 ரூபாய் சிலிண்டர் சார், நீங்க இப்ப அடுத்த டெக்னாலஜி போடுவீங்க. பாவம் சார் ஜனங்க, என்ன இறக்கப்படுறீங்க கேளுங்க. அது இறக்கப்படுவதனால தான் இப்ப 200 ரூபாய் மானியம் கொடுத்து 200 ரூபாய் குறைச்சிட்டீங்க. எளிய மக்களுக்கும் அதே ரேட்டு, நடுத்தர மக்களுக்கும் அதே ரேட்டு, செல்வந்தருக்கும் அதே ரேட்டு, தலையில இடியை தூக்கி போட்டீங்க. பேசி முடிச்சிட்டீங்களா? நடுவில் குறுக்க பேசாது, பேச மாட்டேன். போற போக 500 ரூபாய் சிலிண்டர் 1000 ரூபாய் ஆகிட்டீங்கன்றீங்க இல்லையா? எப்படி நீங்க அந்த மாதிரி சொல்லலாம்? இன்னைக்கு வந்து இந்த நாட்டில் எல்லாமே உயரும், உயர்ந்து கொண்டிருக்கு, பொருளாதாரம் உயரும் பொழுது இது வந்து சகஜமான ஒரு விஷயம். ஓட்ட இருக்குன்ற புரிய என்ன? ஒரு எளிய மக்களுக்கும் 1000 ரூபாய், நடுத்தர வர்க்கத்துக்கும் 1000 ரூபாய், வசதியானவனுக்கும் 1000 ரூபாய்னா உங்களுக்கு உங்க பார்வையில் குறைபாடு இல்லைங்க? உங்களுக்கு இல்லை, ஒரு குறைபாடு இல்லை, எல்லா ஒரே லைன்ல இருக்கும். சொல்றது கொஞ்சம் கேளுங்க. யாருக்கெல்லாம் மானியம் வேண்டாமோ அவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க. மற்ற எல்லாருக்கும் மானியம் வருதா? கண்டிப்பாக வருது. எனக்கு வரலங்க. அப்போ உங்களுக்கு நீங்க வந்து யார் பேர்ல பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம், உங்க வீட்டுல கேஸ் இல்லைன்னு அர்த்தம். அரசோட கால் பிடிச்சி பாருங்களேன், எனக்கு வரலன்னா ஏன் வரலங்க, எதுக்கு வரலங்க? நீங்க வந்து வேற அக்கௌண்ட்ல சொல்லுங்க. கேஸ் அக்கௌண்ட் யார் பேர்ல இருக்குது? என் பேர்ல தான் இருக்கு சார். உங்களுடைய பாஸ்புக் மட்டும் என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எங்க அவரு. அப்படி உங்க அக்கௌண்ட்ல வராது இருந்துச்சுன்னா நான் அரசியல் விட்டு விளைக்கிறேன். நீங்க என்ன பண்ணுவீங்க?
மன்னிப்பு கேளுங்க. நான் இப்போ ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த கதையெல்லாம் வேணாம். நான் அரசியல் விட்டு வளர்கிறேன், நீங்கள் மன்னிப்பு. நீங்கள் அரசியல் விட்டு போயிட்டீங்கன்னா எப்படி நாராங்க? நீங்கள் இருக்கணும், நீங்கள் இருக்க தான் நான் ஆசைப்பட்டேன். அப்போ நாங்கள் பாஜகவோட தலைவராகணும்னு ஆசைப்பட்டேன், அது நடக்க முடியாமல் போச்சு. நேற்று வந்தவங்க தலைவர் ஆகிட்டாங்க. நரேந்திர மோடியை விட அதிக நாளாக கட்சியில் இருக்கிறவங்க கூட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அகில இந்திய அளவில். நாங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்கிறோம் அவர்களை. எங்களை விட அவர்கள் கண்டிப்பாக இந்த கட்சியை மேம்படுத்தணும்னு நினைக்கிறோம். அதுபோல தான் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும். நீங்க உருக வேண்டிய அவசியமே கிடையாது. அவரே கட்சியை கஷ்டப்பட்டாரு. இப்பதான் சார் அதுதான் சொல்ல வரேன். எங்களுக்கு தெரியும் சார், அது அட்லீஸ்ட் சட்டமன்ற வேட்பாளர் நீ நிக்க முடிஞ்சால. எனக்கு விருப்பம் இல்லை, நிக்கல. உங்களுக்கு நாராயணன் இப்படி சொல்றீங்க இல்லங்க. உண்மையிலே வந்து அடிகளுக்கு எல்லாம் சட்டமன்ற சீட்டு கொடுத்துறாங்க, வேட்பாளர் நிக்க. அது எங்களுடைய விருப்பம். கட்சியை விட்டு ரெண்டு மணி நேரத்தை ஒருத்தவங்க சீட்டு தரீங்க சார். நான் மறுபடியும் சொல்றேன், அது எங்களுடைய விருப்பம். யார் வேண்டுமானாலும் தலைவர் ஆகலாம்ன்றதுக்கு உதாரணம் திரு அண்ணாமலை அவர்கள். நல்லா புரிஞ்சுங்க, ஜனநாயகம் இருக்கிறது என்ற சொல்லுக்கு உதாரணம் திரு அண்ணாமலை அவர்கள் இங்கு தலைவரானது. என்ன ஜனநாயகம்? வேற எந்த கட்சியிலும் முடியும். ஜனநாயகம் இதுதான். ஜனநாயகம் பத்திரிகை ஒரு கேள்வி கேட்டா 100 வாங்கிங்க, 200 வாங்கிங்க, 300 வாங்கிங்க, 400 வாங்கிங்க, ஏழாம் ஒன்று தான் ஜனநாயகமா? இல்லை, அவர் பேசினதுல வந்து நீங்க அவர் பேசின சொல்ல மட்டும் எடுத்துக்கிட்டு பேசாதீங்க. சரி, பாரதிய ஜனதா கட்சியினரிடம் ஒரு சில ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து வேண்டும் என்று அவர்களை ஒரு உறுத்தும் வகையில் இரிட்டேட் செய்கிற மாதிரியான கேள்விகளை கேட்பது தவறு. இல்லை, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லை, ஆனால் அன்னைக்கு வந்து இந்த போஸ்டர் விஷயமா பேசிட்டு இருந்தோம். ஆமாம், அது அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு. இல்லை, நாங்கள் வந்து அனுமதி வாங்கிட்டு தான் வச்சோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து புகார் கொடுங்க. இதுக்கு மேலே அதில் இல்லை விஷயம், தெளிவாக சொல்றாரு. இதுக்கு மேலே பேசாதீங்கன்னு மறுபடியும் அவர் இரிட்டேட் பண்ற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தார். அவர் இரிட்டேட் ஆகிறார். பாண்டிச்சேரியில் அமித்ஷா வந்தாரு, பெரிய பெரிய பேனர் போஸ்டர் ஒட்டினீங்க, நிறைய பாதிப்பு ஏற்பட்டாங்க. அந்த குற்றப்பின்னில் இருக்கக்கூடிய புகைப்படம் எல்லாம் அதில் இருந்துச்சு. ஒருத்தர் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு, அவரை போட்டு அடிக்கிறீங்க பாஜக கட்சி. நீதிமன்றம் கொட்டு கொட்டுன்னு கூட்டுது. யாரெல்லாம் பேனர் போட்டீங்களோ அவரோட சொந்த பணத்தில் அந்த பேனர் எடுங்கன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிக்குது. பாண்டிச்சேரியில் சட்டம் தன் கடமையை செய்யட்டுங்க. நீங்க அத்துமீறுவீங்க. இங்க இருந்து பாண்டிச்சேரி பாஜக தானங்க ஆளுநர். உங்க ஆளு ஆளுநருடைய பேரை பயன்படுத்திக் கொண்டு பாஜக நடிக்கிறீங்க. பாஜக தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ்ஸாக இருந்தார், விவசாயம் பார்த்தாரு, கட்சியோட தலைவர் ஆனார். அவருக்கு என்ன சார் வருமானம்? என்ன சார் என்ன வருமானம்னு கேட்டேன். அவர் ஒரு கம்பெனியில் டைரக்டராக இருக்கிறாரு. இந்த நிறுவனத்தில் இருந்தால் எனக்கு சம்பளம் வருது, அதன் மூலமாக தான் நான் என் குடும்பத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன பிரச்சனை? டைரக்டர் என்ன பண்ணுவார்? அவருக்கு அதே மாதிரி ஐபிஎஸ்ஸில் இருந்திருக்காரு, வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்கியிருக்கிறாரு, பணம் வந்திருக்கும், அவருக்கு சொத்து இருக்குது, அதே அபிடேவிட்டில் குறிப்பிட்டிருப்பார், விவசாயம் பண்ணுறாரு. என்ன உங்களுக்கு பிரச்சனை? பிரச்சனை அது இல்லை, அவர் வசதியாக வாழ்றாருல. இந்த பத்திரிகையாளர் ஏழ்மையை பற்றி அவருக்கு தெரியாதுல்ல. நீங்கள் என்னவோ பத்திரிகையாளர்காரங்க அத்தனை பேருமே ஏழ்மையில் இருக்கிற மாதிரிலாம் பேசாதுன்னு நடிக்காதீங்க. நான் கோடீஸ்வரன்களா? இல்லை யார், நான் ஒன்றும் கோடீஸ்வரன் சொல்லியேன். எல்லாரும் நல்லா தாங்க இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கூட தான் சொன்னீங்க, மத்திய அரசோ பத்திரிகையாளருக்கு ஏதோ செஞ்ச மாதிரியும் ஏதோ செஞ்சு கொடுத்துட்ட மாதிரியும் பேசுகிறீங்க, நல்லா இருக்காங்க. இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரையில் ஊடகவியலாளர்களுக்கு என்று மிக நிறைய விஷயங்களை செய்து கொண்டு ஒரு மூணு சொல்லுங்க. பல திட்டங்களே இருக்குதுங்க. மூணு சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ரெண்டு சொல்லுங்க. நீங்க இப்ப நீங்க சொன்ன ஒன்று சொல்லுங்க, நான் தரவுகளை கொடுக்குறேன், நீங்க வந்து ஒரி பண்ணாதீங்க. அதாவது ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களுக்கும் மத்திய அரசாங்கம் தன்னுடைய என்ன செய்யணுமோ அதை செய்து கொடுக்கும். ஒன்று. இரண்டாவது, மணல் கடத்தல் உட்பட பல்வேறு லஞ்ச லாவணங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிற பத்திரிகையாளர்களை இங்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இங்கே இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள் எப்படியெல்லாம் அவர்களை வஞ்சித்திருக்கிறார்கள் என்பது நான் தொடர்ந்து வைத்து வருகிற வாதங்கள். எத்தனை வருஷமா? 10 வருஷமா. நான் உங்களுக்கு அதன் ஆதாரங்கள் நடந்ததெல்லாம் அதிமுக ஆட்சியில். நான் என்ன சொல்கிறேன், நான் இப்போ என்ன சொன்னேன் உங்களுக்கு, 20 வருஷமாக வச்சுங்க.
ஒற்றுமை என்பது எல்லா இடத்துலயும் இருக்கு. சரி, ஆக மொத்தம் திமுகல ஊழல் குற்றச்சாட்டு சும்மா அது ஒண்ணுமே இல்லை, சும்மா பில்டப் தான். ஆனால் அப்படி இருந்துதான் இங்கே வந்து கேஸ் போட்டிருப்பீங்க, போடல. ஏதாவது ஊழல் நடக்கக்கூடாதுன்னு முன்கூட்டியே சொல்றீங்க, அவ்வளோதான் இல்லையா? லஞ்சம் ஊழல்லாம் சர்வசாதாரணங்க, அப்படிதான் இருக்கும். அது திமுக செய்யட்டோம், இவங்க என்ன வேணாலும் செய்யட்டோம், பிஜேபி நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. கரெக்டா நாராயணன், நான் கொஞ்சம் வெளிப்படையா சொல்றேன், ஊழல் குற்றச்சாட்டுல தண்டனை பெற்ற ஒரே கட்சி அதிமுக. இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா? அதிமுக இல்ல, ஜெயலலிதா குற்றவாளியா இல்லையா? ஊழல்ல ஜெயலலிதா அவர் இறக்கும் போது குற்றவாளி இல்ல. அவ்வளவுதான், எங்கிட்ட விவாதத்தை சொல்லிருக்கீங்க, இருந்தாலும் அவங்க குற்றவாளிதான் சொன்னீங்க. இருந்திருக்கலாம், நான் வந்து நான் மறுக்கல, இருந்திருக்கலாம். நான் கேட்கறது திமுக ஆட்சி காலத்தில் ஊழல் வந்து யாரும் வந்து தண்டிக்கப்படவே இல்லையா? யார் சொல்லுங்க, என்ன சார் சரி, அப்ப ஜெயலலிதா இல்ல, அதுக்கு முன்னாடி குற்றவாளியாக சசிகலா தண்டிக்கப்பட்டாங்களா இல்லையா? கண்டிப்பா எல்லாரும் அந்த கட்சியோட கூட்டணி வச்சுட்டு ஊழல் ஒடிக்கிறேன்றீங்க நீங்க. அதிமுக ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல் குற்றச்சாட்டுக்காக குற்றம் சுமத்தப்பட்டு சிறைக்கு சென்று அது நீதிமன்றத்தில் வந்து அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டவங்களை அந்த கட்சியோட கூட்டணி வச்சாங்க. கேள்வி கேட்டேன், இன்னும் பதில் சொல்லு, சொல்லுங்க. தண்டனை யாருக்கு கொடுக்கப்படுது, கட்சிக்கா நபருக்கா? ஓ, இப்படி ஒரு பிரிச்சு பார்ப்பீங்களா? நான் உண்மையை தானே சொல்றேன், என்ன விட்டுருங்க சார், நான் சொல்ல சார். குற்றம் எப்போ நடந்தது? ஆட்சி அதிகாரத்திலே தனிமையா? ஆட்சின்றது என்ன சார், அந்த ஆட்சியில் இருந்ததை அவங்க யூஸ் பண்ணிட்டு பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் சார். அந்த ஆட்சி தப்பு இல்லை சார், நான் சொல்கிறேன் தப்பு இல்லை. ஏனென்றால் தண்டனை கட்சிக்கு வழங்கப்படவில்லை. அதிமுக ஆட்சி காலத்தில் ஊழல் நடந்தது, குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது, தண்டனை உலகத்துக்கே தெரியும். அந்த கட்சியோட கூட்டணி வச்சுட்டு ஊழல் சார், நான் என்ன சொல்றேன் புரியல. இன்னும் தண்டனை அனுபவிச்சிட்டாங்க, அந்த குற்றத்திற்கான தண்டனை அனுபவிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அப்போ நீங்கள் அவங்களோட கூட்டு நிற்க கூடாது, அவங்களோட பேசக்கூடாதுங்களா? ஓ, தண்டனை அனுபவிச்சுட்டா புனிதரா? வேற ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அதுதான் சட்டம் தானே. அதனால கூட்டு நிச்சிட்டீங்களா? சட்டம் அதாங்க, தவறு இல்லைன்றேன். உங்களுக்கு எப்படியா திமுக வந்து ரொம்ப நீட்டான கட்சின்னு சொல்லணும். ஏன் உங்கள் எனக்கு தெரியல, இந்த நீங்கள்லாம் திமுகவுக்கு இப்படி ஒரு ஜாதகம் அடிக்கிறது என்ன காரணம்? உங்களுக்கு அடிக்கணுமா? எனக்கு நீங்கள் அடிக்கணும், நீங்கள் அடிக்க மாட்டீங்கன்னு தான் தெரியுமே. உங்களால் அடிக்க முடியாது, நாங்கள் நீதி நேரமே நியாயம் பேசுகிறோம். அதனால நீங்கள் வந்து பாஜக கட்சியில் சேர்ந்த குற்றவாளிகள்லாம் இந்த குற்றவியல் பட்டியல் இருப்பாங்க காவல்துறையில், உடனே நீக்கப்பட்டிருக்காங்க. திமுக குற்றவாளிகள் யாரும் நீக்கப்பட்டிருக்காங்க. திமுக 2019 பாஜக ஒரு ரவுடி சேர்ந்திருக்கிறாரு, அந்த ரவுடி குற்றவாளி பட்டியலில் நீக்கப்பட்டிருக்காங்க. குற்றச்சாட்டுன்னு யார் வேணாலும் சொல்லலாம், அவர் கொலை செய்தார், கொலை குற்றவாளி, அவரை நான் கட்சியில் சேர்த்துருக்கிறோமா? ஓ, குற்றச்சாட்டு தான் பரவாயில்ல, சேர்ந்துடலாம். ஒன்றுமே செய்ய முடியாது சார். ஓகே, குற்றச்சாட்டு எப்பவுமே பலூன் பறக்கும், இந்த வாட்டி பறக்கல. அதனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்பது கூட மதிக்க தெரியாமல் கோ பேக் மோடி அப்படின்னு சொன்னாங்க, இன்றைக்கி வெல்கம் மோடி அப்படின்னு சொல்லி வரவேற்றிருக்கிறாங்க. அவர்களிடத்தில் நடந்திருக்கிற மாற்றத்தை நான் வரவேற்கிறேன். ஒன்றும் இல்லை, பலூன் உள்ள ராக்கெட் விட்டாங்க உள்ள, என்னடா கேட்டு ஸ்டாலினுடைய பேச்சு சொல்கிறேன். ஓ, அப்படியா? நான் தெளிவாக சொன்னேன், ஒரு பொறுப்பற்றத்தனமான பேச்சு, பொய்யை மட்டுமே பேசியிருக்கிறார். நீங்க பாக்கல, ஆட்டாம் பாமே வெச்சது அவர் என்ன நினைச்சாரோ நடந்துச்சு, கோவம் வரணும் வந்துச்சு. நீங்க ராக்கெட் அண்ணாமலை டென்ஷன் ஆகணும், டென்ஷன் ஆகாது, ஸ்டாலின் ஜெயிச்சுட்டா. இங்க பாருங்க, நீங்க ராக்கெட் சொன்னீங்கல்ல, அது ராக்கெட் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, புஷ் ஆயிடுச்சு, ஒன்று புஷ் ஆகும். ஆனா அதுக்கப்புறம் ஆட்டாம் பாம் வெடிச்சு அண்ணாமலை, அந்த ஆட்டாம் பாம் வெடிக்கவே தான் ஒரு அமைச்சர் நடு தெருவில் உன்னை கொலை செய்வன் மிரட்டுறாரு. யார யார? அண்ணாமலை அவர்களை பயம். அந்த அந்த ஆட்டாம் பாம் வெடித்ததுனால ஒரு பொறுப்போடு இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், இருக்க வேண்டிய ஒரு அமைச்சர், வாடா போடான்னு
தரக்குறைவாக கேவலமாக அவர் பேசலையா? நீங்க சொன்னீங்களா ராக்கெட் விட்டாரு சிரிச்சீங்கல்ல, அந்த முதலமைச்சர் வாய் மூடி மௌனமாக இருக்கிறார், அவரை அமைச்சரவை இருந்து நீக்குங்கள்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா? சொல்றேன், சொல்லிட்டீங்களா? கேக்குறேன், கேளுங்க. நீங்க தைரியமா தான் உங்களை நான் பாருங்க, திமுக கட்சிக்காரங்க, திமுக கட்சிக்காரங்க, அமைச்சருங்க, அதிமுக கட்சிக்காரங்களா, தயவுசெய்து பாஜகவுடைய தலைவரை ஃபாலோ பண்ணுங்க. எவ்வளவு நாகரிகமா கண்ணியமா பேசுறாங்க பாருங்க, எவ்வளவு அமைதியா அடக்கமா பேசுறாங்க பாருங்க, எவ்வளவு ஒழுக்கமா பேசுறாங்க பாருங்க. அவங்கள பார்த்து கத்துக்குங்க. நாராயணன் சொன்னது மாதிரி அந்த கட்சியில் வந்து தவறு செஞ்சால் உடனே தண்டனை கொடுப்பாங்க, கண்டிப்பாங்க. இது போன்ற கட்சி உலகத்திலேயே எங்குமே இல்லை. பாஜகவில் தான் நாகரிகம், மென்மை, அமைதி பேசக்கூடியவங்க. மற்ற கட்சியெல்லாம் வேஸ்ட். பரவாயில்ல, நீங்கள் இப்போ என் கூட பேசுனதில் புரிஞ்சுக்கிட்டீங்க, நன்றி. கண்டிப்பாக இன்றைய நிகழ்ச்சியில் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கம் அளித்தீர்கள், மிக்க நன்றி. நேர்களை மீண்டும் அடுத்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.